இது கருங்காலி பெட்டிக்கா, இது ஒரு பெட்டி. இதுக்குள்ள பணமோ நகையோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பீரோல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த விஷயம். அது முத காமிச்சல வேலு, அதுல மூணு பேர பாக்ஸ் சொல்றாங்க. அந்த காயின் போடுறதுக்குன்னே வேற பானை. கருங்காலியில வேலுக்கா இது? கருங்காலியிலே வேலு. வேலு, இது வேலு. இதோட வந்து வேலு இதே மாதிரி சூளாயுதம் இந்தது. இது ஆறு. வணக்கம் ப்ரோ. வணக்கம்க்கா. ஓகே, உங்களோட பேர்? என் பேர் நாகராஜிக்கா. ஓகே, உங்களோட கடை வந்து மதுரையில எங்க வச்சிருக்கீங்க? மதுரையில மீனாட்சி உங்கள் வாசல்கா. ஓகே, விட்ட வசால் விட்ட வாசல் முனீஸ்வரன் கோயிலுக்கிட்ட இருக்கு. விட்ட வாசல் முனீஸ்வரன் கோயிலுக்கிட்ட இருக்கா? கடை பேரு தாய் மீனாட்சி ஸ்டோர். தாய் மீனாட்சி ஸ்டோர், அதாவது அம்மன் சன்னதி இருக்கு. அம்மன் சன்னதிக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து நடமேடையில வச்சிருக்கீங்க. ஆமாங்கக்கா. ஓகே, நீங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல வச்சிருந்தாலும் ரொம்பவே நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. ஆமாங்கக்கா, நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோல எதை பத்தி உங்களுக்கு ஸ்பெஷலா காமிக்க போறீங்க? இப்போ வந்து விளக்குகள், இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ற விளக்குகள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. விளக்குகள், சின்ன சின்ன விளக்குகள், குட்டி விளக்குகள்ல இருந்து தட்டு முத கொண்டு எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் முத கொண்டு இருக்குக்கா. உங்களுக்கு இதுல நந்தா விளக்கு, மூடி போட்ட விளக்கு, இந்த மாதிரி விளக்குகள்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்க எது கேட்டாலும் நான் தரலாம். போட்டோ வேணாலும் கட்டலாம். இதுலயே ஆம வச்ச விளக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கு. இதுல சங்கு சக்கரம் வச்சு வேணாலும் இருக்கு. இந்த மாதிரி குபேர வீடியோல பாக்குறாங்கன்னா இது அவங்களுக்கு எல்லாம் கொரியர் மூலமா அனுப்புவீங்க? பண்ணிரலாம்க்கா, பண்ணிரலாம், கொரியர் பண்ணிரலாம். ஓகே, இது வெறும் 35 ரூபாய் வரும். இந்த விளக்கு வந்து வெறும் 35 ரூபாய் வரும். இப்போ ஹோல்சேலா வந்து வாங்குறாங்க, ஒரு 40 பீஸ் 50 பீஸ் வாங்குறாங்கன்னா இதே பிரைஸ் தான் தருவீங்க? இல்லக்கா, இதை காட்டி கம்மியா கொடுக்கலாம். கம்மியா கொடுக்கலாம், 5 ரூபாய் கம்மியா கொடுக்கலாம். நம்மளே 5 ரூபாய், நம்ம சின்ன கடைனால நம்ம 5 ரூபாய் முதலீடு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸுக்கு 5 ரூபாய், அந்த லாபத்துல தான் நம்ம விற்கிறோம். வித்தா நிறைய விற்கலாம். லட்சுமி குபேர சொல்றேன், இந்த மாதிரி டிவில எல்லாம் ஆட் பண்றாங்க, குபேரன் சாஞ்ச மாதிரி. இது நல்ல மூவிங். இது வந்து அனிமினியம் தான், ஆனாலும் இதோட விலை வந்து 450 வரும். இதே வந்து டிவிலலாம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் பூஜை பண்ணி தரேன், அதெல்லாம் இல்லைக்கா. இது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் விளக்கு தான், குபேர விளக்குனா எந்த விளக்கு பொறுத்தினாலும் நல்லா இருக்கும். குபேர விளக்குன்றும் போது நல்லா தான் இருக்கும். ஏன்னா குபேரன் தானே, அவரை கும்பிடுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும், எதை கும்பிட்டாலும் நன்மைகள் இருக்கும். அதே இது இது வெங்கலத்துலக்கா, வெங்கலத்தில் வெயிட்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து 1100 ரூபாய் வரும். 1100 ரூபாய் இதோட வெரிஜா. ஆனால் திக்காக வெயிட்டாக இருக்கும், நல்ல வெயிட். இது லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, இது லைட் வெயிட்டாக இருக்கும், இது நல்ல வெயி லேஸாக இருக்கும். இது அனுமினியம் ஸ்டாண்டு வேலு, முருகன் வேலு. முருகன் வேலு வேலு, இது ஸ்டாண்டு உங்களுக்கு. ஸோ பூஜை இது எப்படியே நிற்க வச்சுக்கலாம்? நிற்க வச்சுக்கலாங்க. மொதல் வந்து ஸ்டாண்டு இல்லாமல் வந்துச்சு, இப்போ ஸ்டாண்டோட வருது உங்களுக்கு. இது ஒரு 6 இன்ச் ஹைட் வரும். இதோட விலை வந்து 200 ரூபாய் வரும். 200 ரூபாய் ரேட் கம்மி தான். சைஸா நிறைய சைஸ் இருக்காது? இல்லை, இதுல பெருசு வேணாலும் இருக்கு. 6 இன்ச் 9 இன்ச் 1 அடி வரை இருக்கு. அதுக்கு ஒரு 650 550 அது மாதிரி கனம் திக்குனஸ் எல்லாமே கூடும். வெங்கலத்தில் மட்டும் இது நல்லா வெயிட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். இதில் என்னன்னா எப்போனாலுமே உலோகங்கக்கா, இது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். விளக்குனாலும் பளிச்சுன்னு வரும். உலோகத்தோட சேர்ந்தது இது வந்து வெங்கலம் வந்து 5 உலோகத்தோட இது ஒரு உலோகம் சேர்ந்ததாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு. அதே இதில் முருகன் வேலு சின்னது, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு. இந்த பீஸு வெறும் 120 ரூபாய். இது வெறும் 120 ரூபாய், நல்லாயிருக்கும். ஆனால் வெங்கலம் தான், அலுமினியமோ மற்ற மெட்டலோ கிடையாது. அலுமினியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயே மீனாட்சிக்கா, இது வெறும் சின்னது, இருக்கிறதுலே ஒரு 3 இன்ச் தான் வரும். இந்த சிலையோட ஃபிட்டு வந்து 3 இன்ச் வரும். இது வெறும் 70 ரூபாய் வரும் ரேட்டு. இது 70 ரூபாய் வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். முகம் வந்து லட்சணமாக லட்சணமாக இருக்கும். இது கொஞ்சம் சுமாராக இருக்குது. இது 100 ரூபாய் வரும். 100 ரூபாய் வரும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 200 ரூபாய் வரும். 200 ரூபாய் இது நல்லா பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இது இது உங்களுக்கு 300 ரூபாய் வருதுக்கா. 300 ரூபாய் 300 ரூபாய் வருது. நல்லாயிருக்கும், பீஸ் தெளிவாக இருக்கும். இதில் பெருசு வேணாலும் பெருசு இருக்குது. இப்போ இந்த ஒரே ஒரு சிங்கிள் செலவு வேணும்னாலுமே நீங்கள் கொரியர் பண்ணிடலாங்க. பண்ணிடலாம். இதிலே கொஞ்சம் பெருசு, இது 450 ரூபாய் வருங்க. ஓகே, இது 3 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி 450 ரூபாய் வரும். இது நல்லா பெருசாக இருக்கும். இதுக்கும் பெருசு வேணாலும் இருக்குது. வராகி இருக்கிறதுலே சிறுசுக்கா. இதோட ரேட்டு வந்து 250 வருங்க்கா. 250 இது. அதுக்கடுத்த கொஞ்சம் பெரிய சிலைக்கா, கொஞ்சம் பெருசு. வராயில் நிறையா சைஸ் வந்துருச்சு, ஆனாலும் நம்ம ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு. சின்னது இருக்கிறதுலே இதுதான் சிறுசு, இதுக்கு கம்மி வராது. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இது 400 வருங்க்கா. இது பீஸ் நல்லா வெயிட்டாக வரும், அதை காட்டியும் பீஸ் வெயிட்டாக இருக்கும். 400 வரும். இது உங்களுக்கு 550 வரும். 550 கொஞ்சம் பெருசு, இதை காட்டியும் கொஞ்சம் பெருசு. ஓகே, இதுக்கு மேலேயும் பெருசு வேணாலும் இருக்குது. இந்த காமிக்கும் இதுக்கு மேலே பெருசு, இந்த சைஸ் வரும். இந்த சைஸ், ஆமாம். இது இருக்க எவ்வளோ மீடியம் வேணாலும் இருக்குது, சிறுசு வேணாலும் இருக்குது. 250 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரையும் சிலைகள் இருக்கு. நம்ம அந்த சில இதுக்கு நாகம் வைக்கணும், கோயிலுக்கு வைக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 100 ரூபாய் வருது. 100 ரூபாய் நம்மகிட்ட இப்போலாம் 100 ரூபா 50 ரூபா ஐட்டம் தான் அதிகம்.
100 ரூபாய் ஐட்டம் தான் அதிகம். அதனால இது 100 ரூபாய் வருங்க. லிங்கம் கல்லுல லிங்கம் இது ஒரு பளியம் மாதிரி ஸ்படிய மாதிரி, இதுல ஸ்படிய வேணாலும் இருக்கு, ஆனா இது ஸ்படியம் கிடையாது, சும்மா சாதாரணமானதான். இதோட விலை வந்து 50 ரூபாய் வரும், வெறும் 50 ரூபாய் வரும். இதுல வெங்கலத்துல வேணாலும் வெங்கலத்துல இருக்கு, வெங்கலத்திலுமே இருக்கு உங்களுக்கு. இதோட விலை வந்து 100 ரூபாய்க்கா. இது நல்லா வெயிட்டா கனமா இருக்கும். இதுல எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கு, சிறுசு வேணாலும் இருக்குக்கா. பெருசு சிறுசு எவ்வளவு வேணாலும் இருக்கு. இதுல எந்த சைஸ் வேணாலும் 100 ரூபாய் 150 ரூபாய் சைஸ் தகுந்த மாதிரி இருக்கு இதுல. ஓகே, இது அஷ்டலட்சுமி காயின்ஸ். இது உங்களுக்கு பஞ்சலோக காயின்ஸ் சொல்றாங்க. இதே இதில் வேறு காயின்ஸும் தனியாக வேணாலும் இருக்குது உங்களுக்கு. இந்த இருக்குது இந்த மாதிரி காயின்ஸ் வரும் தனியாக. இது வந்து நல்லா பெரிய காயின்ஸ் உங்களுக்கு. இந்த காயினோட விலை வந்து ஒரு காயின் வந்து 20 ரூபாய் வரும், 20 ரூபாய் ஆ 20 ரூபாய் வரும். இதோட இது 5 காயின்ஸும் 20 ரூபாய் வரும், 20 ரூபாய் வரும். என்ன பர்பஸ்க்காக வாங்குவாங்க? இது நம்ம பூஜை ரூமில் வந்து அந்த லட்சுமி லட்சுமி காயின்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி காயின்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே சின்ன காயின்ஸ் வேணாலும் இருக்கு. 108 போடுவாங்க சில பேர், சில பேர் 11, 21 அந்த மாதிரி கணக்கில் போடுவாங்க. இந்த மாதிரி பெரிய காயினும் இப்போ வந்திருக்கு புதுசாக. முதல் சின்ன காயின் தான் போட்டுக்கு இருந்தாங்க, இப்போ பெரிய காயினும் வருது உங்களுக்கு. இந்த காயின் நல்லா பெருசாக இருக்கும், படம் நல்லா தெரியும். ஓகே, இது நல்லா தெரியும். ஒரு 10 காயின் 11 காயின் போட்டால் கூட போதும். இந்த காயின்ஸ் போடுறதுக்குன்னே இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த குபேர பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த காயின் போடுறதுக்குன்னே குபேர பானைன்னு சொல்கிறாங்க. இது இந்த பானை, இந்த பானையோட விலை வந்து 200 ரூபாய், 200 ரூபாய் வெறும் 200 ரூபாய். அவங்க 350 450 விற்கிறாங்க, அதே வெறும் 200 ரூபாய் தான் நம்மள்ட்ட. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அந்த காயின் சப்புலாம் அதில் போட்டுக்கலாங்க்கா, காயின் சப்புலாம் அதில் போட்டுக்குருவாங்க. பூஜை ரூம்ல குபேரதுல ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த மாதிரி காயின்ஸ் போட்டுக்குருவாங்க. இதிலே சின்ன காயின்ஸ் வேணாலும் இருக்குது, 108 அது 650 ரூபாய் வரும். 108 காயின் சின்னது, அதுக்கு மேலே பெருசு சைஸ் இந்த மாதிரி இருக்குது, நிறையா சைஸ் இருக்குது. அவங்க எந்த சைஸ் கேட்டாலும் கொடுக்கா, எந்திர தகடுன்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் தகடு இல்லாமல் கேட்பாங்க, பூஜைக்கோ சாமிக்கோ, சாமிக்கு கீழே வைக்கிறதுக்கோ, வீட்டில் வைக்கிறதுக்கோ, கல்லாப்பட்டியில் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி கேட்பாங்க நிறையா. இதெல்லாம் கல்லாப்பட்டி வைக்கிற எந்திரம், கல்லாப்பட்டி வைக்கிறதுக்கு தொழில் எந்திரம் சொல்லுவாங்க. இது இது வந்து தொழில் எந்திரம், இது வராகி எந்திரம். நிறைய பேர் இப்போ வராகி எந்திரம் கேட்குறாங்க, வராகி எந்திரம். இது வராகி எந்திரத்தில் இது பெருசு, இது பெருசு, இது சிறுசு. இதோட விலை 80 ரூபாய், இதோட விலை 40 ரூபாய். இது 80 ரூபாய், இது 180 ரூபாய், 180 ரூபாய் பெரிய சைஸ். என்னது இது? வராகி எந்திரம் இல்லை, இல்லை தகடு, தகடு காப்பர், காப்பர், காப்பர் தான் ஒரிஜினல், காப்பரில் தான் வரும். இது குபேர எந்திரம், குபேர இதுல நம்பர்ஸ் வரும், இந்த மாதிரி சோகமும் வரும், சோகமும் வரும். இது வந்து நம்ம டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு வரது, பூஜை பண்ணிட்டு பூஜை ரூம்ல வைக்கிறது. தகடு முத எல்லா இடத்துலயும் வைப்பாங்க, நிலையிலயோ அந்த மாதிரி தகடு வைப்பாங்க. இது கோமதி சக்கரங்கா. இது கோமதி சக்கரம் சில பேர் நிறைய பேத்துக்குமே இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, லட்சுமியோட இது. அதனால கோமதி சக்கரம் இதோட இது. இது மரம், கோமதி சக்கரம் மரம். இது ரெண்டு சைஸ் இருக்கா, சிறுசு ஒன்று பெருசு ஒன்று இருக்கு. இதுமே பூஜை ரூம்ல வைக்கிறதா? பூஜை ரூம்ல வைக்கிறது. நிறையா மூவிங்க்கா அதெல்லாம். இது என்ன ப்ரைஸ்? இது என்ன ப்ரைஸ்? இது உங்களுக்கு வந்து 320 ரூபாய் வருதுக்கா. ஓகே, இது 200 வருதுக்கா. இப்போ வந்து இது கருங்காலி மாலைக்கா, எல்லா பேருமே யூஸ் பண்ணலாம், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இதோட நேம் வந்து இப்போ நான் அதிகமாக போயிட்டு தான் இருக்கு, இதோட நேமும் அதிகமாக போயிட்டு இருக்கு. கருங்காலி மாலைகள் இது வந்து, இது வந்து கருங்காலிங்கிறது, கருங்காலின்றது ஒரு உட்டுக்கா, உட்டு, உட்டு. அந்த உட்டு எப்பயுமே ரேராக விளையும் நம்ம தமிழ்நாட்டில், ரேராக விளையுது. ஒரு சைடு ஹரித்வார் அந்த மாதிரி ஏரியாவில் நிறையா விளையுது. அந்த மாதிரி விளையிறனால இது, இந்த மரத்தோட குணம் வந்து நம்ம போடும்போது நம்ம கண்டிஸ்டியோ மற்ற விஷயங்களோ நினச்சி போட்டோம்னா அது ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாலையில் போடும்போது முதல் பாலுலேயோ மஞ்சள் தண்ணியிலையோ போட்டுட்டு நம்ம குலசாமியை வேண்டி போட்டுக்கிட்டால் நம்ம நினச்சது நடக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறையா விஷயம் இதில் இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இதை போட போட தான் தெரியும் உங்களுக்கு, இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே இது 108, இது ஆரம்பம் 8mm 10mm. இது ஆரம்பம் வந்து உங்களுக்கு 300 ரூபாய் வரும், ஆரம்பம் வந்து 300 ரூபாய் வரும். 8mm வந்து 350 ரூபாய் வரும், 350. ஆமாம், இது 450 ரூபாய் வரும் 10mm. இது ஃபுல்லாக 108 மணிகள், ஃபுல்லாகவே 108 மணிகள் இருக்கும். அப்படியே கட் பண்ணி, இதுவும் அதே தான், இதே ஆரம்பம் 8mm 10mm. இது நார்மலாக ஜென்ரலாக எல்லா பேரும் போடுறதுக்கா போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது இது வந்து, இது உங்களுக்கு வந்து 250 350 400 அந்த மாதிரி சைஸ் வரும். ஆமாங்க, 250 350 400 சைஸ் இந்த மாதிரி. இது கட்டுறது தான், இதே இதில் செம்பில் வேணால் கட்டலாம் உங்களுக்கு, தங்கத்தில் வேணாலும் கட்டலாம், வெள்ளியிலையும் கட்டி கொடுக்கலாம். இது மூணு தான் நம்ம கட்டி கொடுக்கலாம் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். கருங்காலிலே வேலுக்கா, இது கருங்காலிலே வேலு, வேலு, இது வேலு.
இதோட வந்து வேலு இதே மாதிரி சூலாயுதம் இந்தது. இது 6 இன்ச்சு ஹைட் வந்து 6 இன்ச்சு வரும். இது 3 இன்ச்சு அதே மாதிரி 3 இன்ச்சு சின்னது. 3 இன்ச்சு ஆமா. பாருங்க மிதக்காது உள்ளதான் போகும். ஆமா உள்ளதான் போகும். அதே மாதிரி இதுவும் பீடு தான், ருத்ராஜ பீடு இருக்கு மாதிரி. இது ஒரு கருங்காலி பீடு, நம்மளுக்கு சைஸ் தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இதையும் உள்ள போடுறேன், உள்ள போகும், உள்ள போகும். ஆமா மிதக்காது. இது வந்து கட்டா தான், ஆனா மிதக்காது, மிதக்காது, மிதக்காது. இது மிதப்பு தன்மை அற்றது. இப்போ நீங்க காமிக்கிற கருங்காலி எதுமே மிதக்காதுமே மிதக்காது. அப்படி மிதக்காம உள்ள போயிட்டாதான் நமக்கு வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட். அது சும்மா கருப்பா இருக்கும், ஆனா அது டூப்ளிகேட். மிதந்தா டூப்ளிகேட், மிதந்தா டூப்ளிகேட். இது கருங்காலி தான் உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து மரந்தாங்க. இதுல எல்லாத்துலயும் ஒரு குணங்கள் இருக்கா. அதுல இந்த குணம் வந்து அரிய வகை குணம். இந்த மரம் வந்து மரத்துல நிறைய மரம் இருக்கு. அதுல இது ஒரு அரிய வகை மகைனால மரனால உங்களுக்கு இது அதிகமா அந்த மாதிரி. இதுல குழந்தை வேணாலும் தாயத்து வேணாலும் இருக்கு. தாயத்தா? ஆமாங்க. இது குழந்தைகள் போடுற தாயத்து, சின்ன தாயத்து, பெரிய தாயத்து. இதுல சின்னது வேணாலும் இருக்கு, இது கொஞ்சம் பெருசு, இது மீடியம். இந்த மாதிரி சைஸ்கள் இருக்கு. இது 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் சைஸ். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதுக்கு சின்னது வேணா குழந்தைகளுக்கு வரும். இந்த மாதிரி தயத்துக்கள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலுக்கா இது அது மொதல் காமிச்சியில் வேலு, அதுலேயே 3 இன்ச்சு வேலு. இது கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த பீஸ் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 தான் வரும். 280 ரூபாய் நம்மளோட ரேட்டு. 280 ரூபாய் இது சாலிடாக தான் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதை ஃபாரினரோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக கார்லையோ ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரில் நீங்கள் நிறையா பேர் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் காரில் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அதனால் நிறையா அதை ரீச் பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க, நிறையா கேட்டு வாங்குறாங்க. லிங்கம், 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 கருங்காலிலே, கருங்காலிலே லிங்கம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பீஸ் இதிலே சின்னது வேணால் சின்னது இருக்குது, பெருசு வேணால் பெருசு இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிங்கம் அந்த மாதிரி கருங்காலிலே லிங்கம். சிலைகளும் இப்போ போடுறாங்க, 5 இன்ச்சுக்குள்ளே வரும். இவரை 5 இன்ச்சுக்குள்ளே வரும். கருப்பசாமி, கருப்பசாமி வீட்டு பூஜை ரூமில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், மகிமையாக இருக்கும். அதுவும் நீங்கள் பாலாபிஷேகம், மஞ்சள் தண்ணி அபிஷேகம்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் விற்கிறக்கா சொல்லலை, உண்மையிலேயே நேர்மையாக அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதோட பிரம்மாண்டமும் நல்லாயிருக்கும், அந்த விஷயங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே இதில் விநாயகருக்கா, விநாயகர், விநாயகர், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 950 ரேஞ்ச் வந்துருங்க. 950 ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலைகள் இருக்கனால அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்கும். இதில் உங்களுக்கு 750 தான் வரும். அந்த மாதிரி விநாயகர் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி கருப்பர் அந்த மாதிரிலாம் 950 1050 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வரும். ஆனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, வைப்ரேஷன் செம்மையாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கப்புறம் வராய், கருங்காலிலே வராய், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வச்சு ஒரு 26 பீஸ்க்கு மேலே எடுத்துட்டேன் நான். இதில் ரொம்ப பாலாபிஷேகம் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி அனுபவிச்சம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நிறையா பேர். நல்லாயிருக்கு தம்பி நீ கொடுத்தது அப்படின்னு வெங்கலத்தை காட்டி இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோ அற்புதம் இருக்கும். மரனால் எத்தனை காலம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு இல்லைனா அதில் ஒரு இது வந்து பூமியிலேருந்து விளையக்கூடிய ஒரு மரம், அதனால் அந்த தன்மைகள் நிறையா. பாலாம்பிகை, பாலாம்பிகை, பாலாம்பிகை. ஓகே, ரொம்ப அழகாக இருக்காங்க. முகமே வந்து ஒரு மரத்தில் செஞ்ச மாதிரிலாம் கிடையாது, லட்சணமாக இருக்காங்க. கண்டிப்பாக மரத்துலேயே கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. இப்போ இது கார்லேயும் நம்ம வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்க்கா. கார்லேயும் வச்சுக்கலாம், நம்ம கார்லேயும் வச்சுக்கலாம். பாலாம்பி என்னது? முருகர், 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 முருகர் வேல் மிஸ் ஆயிடுச்சு, அதை வச்சு வச்சுக்கலாம். காளி, காளி, கருங்காலியில் காளி. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. எங்களை காட்டி இது நல்லா இருக்கும். விநாயகர்லேயே சின்ன விநாயகர், சின்ன விநாயகர், இது ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். இதுவும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. வேலைப்படும் வளைமுறி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குச்சி, கருங்காலி குச்சின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. வராய் பார்த்தீங்கன்னா வராய் கையில் இருக்கும். இந்த குச்சி கருங்காலி குச்சின்னு சொல்லுவாங்க. வராய் அம்மன் கையில் இருக்கும். இந்த குச்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த 3 இன்ச்சு குச்சிலாம் நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு நிலையில் கட்டினா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஓகே, இதுலேயே சின்னது பெருசு இருக்கு இல்லையா? இது இருக்கிறதுலே குட்டி குட்டி 3 இன்ச்சு 6 இன்ச்சு 9 இன்ச்சு 9 இன்ச்சு. ஆமாங்க. இந்த 3 இன்ச்சு சைஸ் என்ன ப்ரைஸ் வரும்? இது உங்களுக்கு 250 வருங்க. இது 400 வருங்க. இது 600 வரும். 600 சைஸ் பொறுத்து ரேட், சைஸ் பொறுத்து ரேட்டுக்கா. ஓகே, இந்த குட்டி யானை என்ன விலை வரும்? யானை வந்து உங்களுக்கு செட்டு வந்து 550 ரூபாய் வரும். 550 ரூபாய் ஒரு யானை.
ஒரு யானை தாங்க்கா, ஒரு யானை, ஒரு யானை 550 இது வேலைகள் ஜாஸ்தினால அந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன குட்டி வேணாலும் இருக்கு. ஓகே, யானை ரொம்ப அழகா அப்படியே தத்ரூபமா இருக்காங்க, நல்ல ஒரு ஷைனிங் பாலிஷோட. 550 ஒரு பீஸ். ஒரு பீஸ், ஆமா. இது கருங்காலி பெட்டிக்கா, இது ஒரு பெட்டி. இதுக்குள்ள பணமோ நகையோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பீரோல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த விஷயம். நல்லா இருக்கும், உங்களுக்கு வச்சு பாருங்க. அதோட இதே அந்த வைப்ரேஷனோட இதே நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். இது பெட்டி, மரத்திலே செஞ்ச பெட்டி. இதுல நம்ம எது வேணாலும், எந்த பொருள் வேணாலும், முக்கியமான பொருட்கள் வச்சுக்கலாம். அதாவது தங்கம், வெள்ளி, பணம் இதெல்லாம் வந்து வச்சு பீரோக்குள்ள வைக்க வச்சா சேரக்கூடிய ஒரு அற்புதமான பெட்டிக்கா. இது வந்து உட்னால அதுல அவ்வளோ நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம எது வச்சாலும் சேரக்கூடிய விஷயம் மட்டும்தான் இதில் இருக்கும். பணமோ தங்கமோ வெள்ளியோ வச்சு பாரு. கருங்காலி அருவாக்கா, கருப்புன்னு சொல்லுவாங்களக்கா, கருப்பு சிலைகளும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அருவா வச்சு சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க. சிலைகள் இல்லாமல் வெறும் அருவா வச்சு சாமி கும்பிட்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. நாங்களுமே வெறும் அருவா தான் இருக்குது, சிலைகள் இல்லை. எங்கள் கருப்பு சாமி இந்த மாதிரி அருவா வச்சு சாமி கும்பிட்றவங்க தான். இந்த மாதிரி அருவாக்கா, இது வந்து வெங்கலத்தில் வச்சு ஆடுவாங்க, இரும்பில் வச்சு ஆடுவாங்க. இது இந்த மாதிரி ஆடக்கூடிய விஷயம். இது வந்து மரத்திலே லைட் வெயிட்டாக இருக்கிறனால இது ஆடிக்கலாம், கையில் வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரி சின்னது பெருசு, சின்னது பெருசு நிற்க வச்சுக்கலாமோ. ஆமாம், இதில் 3 அடி வரை இருக்குக்கா அருவா. 3 அடி வரையும் கொடுக்கலாம். ஸ்டாண்டாகவும் நம்ம பாட்டிக்கலாம், பாடிக்கலாம். இதை பாட முடியாது, இப்படி சாச்சு தான் வைக்க முடியும். இது அரிசியிலையோ ஒரு இதிலையோ போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்படி இப்படி போட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாடலாக வச்சுக்கலாம். இது கீ செயினுக்கா உங்களுக்கு, கருங்காலி கீ செயின் உங்களுக்கு. இது விநாயகர் கீ செயின். இது நம்ம கீ செயின், யானை கீ செயின், அந்த மாதிரி எல்லா கிரை கீ செயினுமே இருக்கு உங்களுக்கு. இதோட விலையெல்லாம் என்ன? இது 110 ரூபாய் வருங்கா. 110 ரூபாய் கீ செயினோட விலை. 110 ரூபாய் கீ செயின்ல வேற என்ன வெரைட்டிஸ் இருக்கு? வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சொஸ்திக் இருக்கு, கதாய இருக்கு, வேல் இருக்கு, ஓம் இருக்கு, சூலாயுதம் இருக்கு, ஹிந்தி ஓம் இருக்கு. ஹிந்தி ஓம் நீங்கள் வேற எதுவும் கேட்டாலும் போட்டு கொடுக்கலாம். இப்போ பார்த்து பித்தளை கருங்காலி ஐட்டம்ஸ் பார்த்தீங்க, நீங்கள் ஒரு பீஸ் கேட்டாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு. எவ்வளோ கேட்டாலும் டெலிவரி பண்ணலாம். கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நாங்கள் மதுரை மீனாட்சி மகள் வாசலில் இருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கொரியர் மூலியமாக நாங்கள் பண்ணிடலாம். கடைப்பேர் தாய் மீனாட்சி ஸ்டோர். தாய் மீனாட்சி ஸ்டோர் அம்மன் சன்னதிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கீங்க. நீங்க வந்தாலும் வாங்கிக்கலாம். எந்த பொருள் வேணா இதுல காமிச்ச பொருள், எந்த பொருள் வேணா ஃபோன் பண்ணா நீங்க வழி சொல்லுங்க. வரலாம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ.